ஆகஸ்ட் மாதம் நான்காம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவரே, என் ஆயர் எனக்கு ஏதும் குறையில்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாறச் செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதாலே தீங்கிற்கும் அஞ்சிறேன். உம் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். என்னுடைய எதிரிகளின் கண்முன்னு எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. உண்மையாகவே என் வாழ்நாளெல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். திருப்பாடல் 23:1-6 முடிய உள்ளறை வசனங்கள். ஆம், எங்கள் அன்பு தகப்பனே, எங்கள் ஆயரே, எங்களுக்காக யாவையும் செய்து எங்களுக்கென ஒரு குறையும் வைக்காமல் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாக்கிறவரே, சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நாங்கள் நடக்க நேர்ந்தாலும் எங்களை அரவணைத்து எங்களை பாதுகாத்து பாதுகாப்பான இடத்திற்கு எங்களை அழைத்து செய்து கோழினால நெடுங்கழியினால் எங்களை தேற்றுகின்ற எங்கள் அன்பு தெய்வமே, உம்மை தாழ்பணிந்து தென்றனிட்டு வணங்கி உம்மை ஆராதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அப்பா, உம்முடைய உடனிருப்பை, உம்முடைய இலைப்பாறுதல் தரும் பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். ரசித்து ருசித்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள் என்ற அந்த வசனத்தினுடைய ஆழத்தை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் நீர் எவ்வளவு நல்லவர், உம்மை நம்புகிறவருக்கும் உம்மை தேடுகிறவருக்கும் நீர் எவ்வளவு நல்லவராயிருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசித்து நாங்கள் அறிந்து அதை ருசித்து ஒவ்வொரு நாளும் அதை எங்களது அனுபவமாக்கி கொண்டிருக்கிறோம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த இரவு வேலையில எல்லா நன்மைகளுக்காகவும் பரலோக பூலோக ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி சொல்லி நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் நம்பிக்கைக்குரியவர். ஒருபோதும் எங்களை வெட்கத்திற்கு உள்ளாக்காதவர். நம்பி வரும் பிள்ளைகளுடைய விசுவாசத்தை கண்ணோக்கி பார்த்து அதற்கு கைமாறாக அப்பா பிள்ளைகளை பன்மடங்காக ஆசீர்வதிக்கிற நல்ல தகப்பன் நீரப்பா. இந்த இரவு வேலையிலும் கூட நன்றி நிறைந்த இருதயத்தோடு எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் குறிப்பாக இன்றைய நாளினுடைய பாதுகாப்புக்காக உம்முடைய உடனிருப்புக்காக உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி சொல்லி நாங்கள் உம்மை துதித்து உம்முடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிறோம். தாய் கண்ணி மரியாளோடும் இதோ இன்றைய நாளில் நாங்கள் விழா எடுக்கும் தாய் திருச்சபையோடு இணைந்து நன்றியோடு நினைவு கூறும் புனித ஜான் மரிய வியாண்டியோடும் இணைந்து கொண்டு எல்லா வானத்துதர்கள், காவல் சம்மனசுக்கள், புனிதர்கள், மறைசாட்சிகள், வேதசாட்சிகள், உலகின் ஒரு கோடி முதல் மறுகோடி வரை திருச்சபையில் இருக்கிற எல்லா விசுவாசிகள், உம்மை அறிந்தவர்கள், உம்மை அறியாதவர்கள், உம்மை தெரிந்தவர்கள், உம்மை தெரியாதவர்கள், உமக்கு நன்றி சொல்ல நினைப்பவர்கள், நன்றி சொல்ல நேரமில்லாதவர்கள், உம்மை நினைத்து பார்ப்பவர்கள், உம்மை நினைத்து பார்க்க நேரமில்லாதவர்கள், அப்பா நீர் இல்லை என்று கருதுகிறவர்கள், இதை உண்மையே நாடி தேடுகின்ற நல்ல உள்ளங்கள் யாவரோடும் இணைந்து கொண்டு நன்றி சொல்லி நாங்கள் உம்மை துதிக்கிறோம். தாழ்பணிந்து தண்டனிட்டு உமக்கே உரிய ஆராதனைகளை நாங்கள் செலுத்துகிறோம். சிங்காசனத்துல மகிமையோடு வீற்றிருக்கிறவரே, ஆட்டுக்குட்டி ஆனவரே, எல்லா ஆராதனைக்கும் உரியவரே, துதிகளின் மத்தியில் அசைவாடுகிறவரே, அப்பா நீர் பரிசுத்தராயிருந்த போதும் தூயவராயிருந்த போதும் சர்வ வல்லமையுள்ள தெய்வமாக இருந்த போதும் கூட இதோ உம்முடைய பரிசுத்த இடத்தை விட்டுவிட்டு அப்பா உம்முடைய விண்ணகத்தை விட்டுவிட்டு இதோ நாங்கள் ஏறெடுக்கிற இந்த ஆராதனையில உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த மண்ணகத்துல ஏறெடுக்கிற ஆராதனையில துதியில மகிழ இது எங்கள் மத்தியில இறங்கி வருகிற தெய்வமா இருக்கிறீர். எங்களிலே மகிழ்கிற தெய்வமா இருக்கிறீர். உம்மை எங்கள் மத்தியில வரவேற்கிற உம்முடைய பிரசன்னத்தை எங்கள் உள்ளங்கள்ல, எங்கள் இல்லங்கள்ல, எங்கள் குடும்பங்கள்ல, எங்கள் சமுதாயத்துல நாங்கள் வரவேற்கிறோம். ஐயா நீர் வாரும், எங்கள் உள்ளத்துல தங்கும், எங்கள் குடும்பத்துல தங்கும், எங்கள் வெறுமையில வாரும், எங்களுடைய இயலாமையில வாரும், எங்களுடைய சோர்வுகள்ல வாரும், எங்களுடைய பலவீனங்கள்ல வாரும். ஆண்டவரே, இந்த இரவு வேலையில உமை முழுவதும் எங்களை முழுவதுமாய் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து விட்டு எங்களுடைய இயலாமைகள், எங்களுடைய சோர்வுகள், எங்களுடைய நோய்கள், எங்களுடைய கனவுகள், எங்களுடைய தோல்விகள், எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா பாரங்கள் யாவற்றோடும் இந்த இரவு வேலையில் நம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம்.
இன்றைய நாளில் எங்கள் தாய் திருச்சபை கொண்டாடுகிற பங்கு தந்தையருடைய பாதுகாவலரான புனித ஜான் மரிய வியானிக்காக நன்றி சொல்லி நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு குருவானவர் எப்படி இருக்க வேண்டும், இதோ தன்னுடைய அழைப்புக்கேற்ற வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி ஒரு முன் உதாரணமாக, பங்கு தந்தைகளுக்கெல்லாம் ஒரு முன் உதாரணமாக, முன்னோடியாக இவ்வளவு பெரிய புரிதரை எங்கள் திருச்சபையில் என்று கொடுத்திருப்பதற்காக நன்றி சொல்லி உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, வாழ்க்கையில் எவ்வளவோ வெறுப்புகளை சந்தித்தார், வாழ்க்கையில் எவ்வளவோ கசப்பான உணர்வுகளை அவர் எதிர்கொண்டார், ஆனாலும் கூட பிறந்த தன்னுடைய குடும்பத்தில் தகப்பனால் வெறுக்கப்பட்டார். அப்பா, செமினாரியில் எத்தனையோ பாடுகளை அனுபவித்தார், ஞானம் இல்லாதவன், ஒன்றுக்கும் உதவாதவன் என்று சொல்லி வெறுத்து ஒதுக்கப்பட்டார், ஆனாலும் கூட தன்னுடைய அழைப்பில் உறுதியாய் நிலைத்து நின்று உமை முழுவதுமாய் அன்பு செய்து தன்னுடைய அழைப்பின் மேன்மையை உணர்ந்து, அப்பா இதோ இந்த உலகம் வெறுத்தாலும் தன்னை அன்பு செய்கின்ற, தன்னை நேசிக்கின்ற உம்மை அவர் நேசித்து ஒரு முன் உதாரணமாக, தன்னுடைய வாழ்க்கையை ஒரு தகன பலியாக, நீர் விரும்புகின்ற ஒரு பரிசுத்த பலியாக அவர் ஒப்புக்கொடுத்தார், ஒரு சிநேக பலியாக தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய குருத்துவ வாழ்க்கையை உமக்கு முழுவதுமாக அர்ப்பணித்தார். அப்படியாக இன்று இதோ எங்களுக்கெல்லாம் ஒரு முன்னோடியாக, எடுத்துக்காட்டாக, ஒரு பரிசுத்த மனிதராக இதோ உம்முடைய மகிமையில் அவர் சேர்ந்திருக்கிறார். இன்றைய நாளில் இதோ அவருடைய வல்லமையுள்ள பரிந்துரையோடு இணைந்து நாங்கள் உம்முடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிறோம். எங்களுடைய பங்கு குருக்களுக்காக, எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு உதவி செய்திருக்கிற, ஆன்மீக வாழ்க்கையில் எங்களோடு உடன் பயணித்திருக்கிற, எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிற ஆன்ம வழிகாட்டிகள், ஆன்மீக குருக்களுக்காக, எங்களுடைய பங்கு தந்தைகளுக்காக நன்றி சொல்லி நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அநேக நேரம் அவர்களுடைய பலவீனங்களை கண்டு அவர்களை நாங்கள் குற்றப்படுத்தி இருக்கிறோம், அவர்களை நாங்கள் அப்பா தவறான எண்ணத்தோடு, தவறான புரிதலோடு அவர்களை நாங்கள் கண்ணோக்கி இருக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுள் இருக்கும் உம்முடைய பிரசன்னத்தை உணராமல் நாங்கள் போயிருக்கிறோம். அவர்களும் மனிதர்கள் தான் என்பதை உணராமல், அவர்களும் எங்களுடைய குடும்பத்திலிருந்து தான் உருவாகிறார்கள் என்பதை உணராமல், ஆண்டவரே அவர்களை குறித்து நாங்கள் தவறாக பேசியிருக்கிறோம், அவருடைய இருதயங்களை காயப்படுத்தியிருக்கிறோம், அவர்களுடைய உணர்வுகளை புண்படுத்தி இருக்கிறோம் ஆண்டவரே. இந்த இரவு வேளையில அப்பா புனித ஜான் மரிய வியானியோட வல்லமையுள்ள பரிந்துரையின் மூலமாக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். எங்கள் பாவங்களை மன்னியும், மீண்டும் ஒருமுறை எங்களுடைய குருக்களை உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு கணமும் அப்பா துன்பத்தின் ஊடாக, துயரங்களின் ஊடாக கடந்து சென்று உம்முடைய இறை சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி இதோ உம்முடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர். ஆமாண்டவரே, நாம் ஒவ்வொருவரும் எங்களுடைய விருப்பம் அல்ல, இறை விருப்பம் நிறைவேற உழைக்க வேண்டும் என்பதை இதோ இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர். நீர் பாடுகள் படக்கூடாது என்று விரும்பிய பேதுரு இதோ இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவரே உமக்கு அதெல்லாம் நடக்கூடாது என்று சொல்லி உம்முடைய பாடுகளை குறித்து நீர் முன்னறிவித்த போது, இது வேண்டாம் ஆண்டவரே, இது உமக்கு வேண்டாம் என்று சொல்லும் போது இதோ நீர் பேதுருவை நோக்கி, இதோ அப்பாலே போ சாத்தானே, இதோ நீர் உலகத்தை குறித்து சிந்திக்கிறாய், இதோ நானோ விண்ணகத்தை குறித்து சிந்திக்கிறேன், அப்பா பிதாவுடைய திருவுலத்தை நிறைவேற்ற வேண்டுவதும் நிறைவேற்ற வேண்டும், அதுதான் அப்பாவுடைய திருவுலம், இதோ நான் பாடுகள் பட வேண்டும், பாடுகளின் மூலமாகத்தான் இந்த உலகத்திற்கு மீட்பை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி பாடுகளின் வழியாக, உம்முடைய சிலுவை மரணத்தின் வழியாக அப்பா இதோ மீட்பை இந்த உலகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்ற உண்மையை உம்முடைய போசர்களுக்கு நீர் சொல்லிக் கொடுத்து, ஆமாண்டவரே பேதுரு விரும்பியது போல நீர் பாடுகள் படவில்லை என்றால் அப்பா தோ பேதுருடைய பாவம் உட்பட யாருடைய பாவமும் இன்று மன்னிக்கப்பட்டு இருக்காது. ஆமாண்டவரே, நீர் இந்த உலகத்தின் பாவங்களை போக்க வந்த இதோ செம்மறி ஆட்டுக்குட்டியானவர், எங்களுக்காக, எங்களுடைய பலவீனத்திற்காக, எங்களுடைய குற்றம் குறைகளுக்காக, எங்களுக்கு நிறைய வாழ்வை கொடுப்பதற்காக அப்பா நீர் இந்த உலகத்திற்கு வெறும் மனிதனாக அப்பா எல்லா பாடுகளையும் ஏற்று ஒரு ஒரு உதவ தக்க எதுக்கும் உதவாத மனிதனை போல நீர் இந்த உலகத்திற்கு வந்திராண்டவரே. அப்பேற்பட்ட அன்பை நீர் இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தினீர், இறை திருவுலத்தை நிறைவேற்றித்தான் இதோ உன்னையும் இந்த உலகத்தையும் மீட்க முடியும் என்ற அந்த உண்மையை இன்றைய நாளில் எங்களுக்கு உணர்த்தி கொடுக்கிறீர். அப்படியாக நாங்களும் ஆண்டவரே உம்முடைய திருவுலத்திற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ, ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு கணமும், நாங்கள் செய்கின்ற செயல்களில், நாங்கள் நடக்கின்ற பாதைகளில், எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் உம்முடைய திருவுலம் எது என்பதை அறிந்து உம்முடைய திருவுலத்திற்கு எங்களை முழுவதுமாய் விட்டு கொடுத்து வாழ ஒரு விசேஷத்தை வல்லமை நீர் எங்களுக்கு தரும்படி உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய குருக்களை
இறையும் அப்பா உமால் அழைக்கப்பட்டிருக்கிற தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற எல்லா இறை ஊழியர்களுக்காக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. அவர்களும் அப்பா உம்முடைய திருவுளத்திற்கு தங்களை ஒப்பு கொடுக்க இந்த உலகத்தின்படி நடவாமல் உன் இயல்பின்படி நடவாமல் ஆவிக்குரிய இயல்பின்படி நடந்து தன்னை முழுவதுமாக தகன பலியாக நறுமணம் வீசும் பலியாக உமக்கு ஒப்பு கொடுக்க ஒரு விசேஷித்த பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களினாலும் கொடைகளினாலும் கனிகளினாலும் உம்முடைய பிள்ளைகளை நீர் நிரப்ப வேண்டுமா நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களிடம் அநேக பேர் ஜப உதவி கேட்டிருக்கிறார்கள். ஜப வேலையில பரத்தோடு ஏக்கத்தோடு குடும்ப கஷ்ட நஷ்டங்களோடு வியாதிகளோடு துன்ப துயரங்களோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஜபத்தையும் உம்முடைய பாதத்தில் நாங்கள் இறக்கி வைக்கிறோம். மரண படுக்கையில் இருக்கிறவர்கள், தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிறவர்கள், குடும்பத்தில் போராட்டங்களை சந்தித்து கொண்டிருக்கிறவர்கள், கடன் பாரங்களோடு இருக்கிறவர்கள், ஆண்டவரே இந்த இரவு வேலையில செய்வது அறியாது திகைத்து கொண்டிருக்கிறவர்கள், தன்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியவில்லை என்று சொல்லி குழம்பிய மனநிலையில ஒரு தெளிவற்ற மனநிலையில் இருக்கிறவர்கள் யாவரையும் உம்முடைய இரக்கத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே ஆலோசனை தருவாராக. இதோ நான் உனக்கு நான் நடக்க வேண்டிய பாதையை கற்பித்து இதோ நீ நடக்க உனக்கு ஆலோசனை தந்து என் கண்ணை உண்மையில வைத்து உனக்கு ஆலோசனை தந்து நீ நடக்க வேண்டிய பாதை நான் உனக்கு காட்டி கொடுப்பேன் என்ற அந்த வசனத்தின்படி அப்பா உம்முடைய பிள்ளைகள் மீது உம்முடைய கண்ணை வைத்து நீர் நினைவு கூர்ந்து அவர்கள் நடக்க வேண்டிய பாதையை நீர் காட்டி கொடுப்பீராக. வாழ்க்கையில் அடைக்கப்பட்டிருக்கிற எல்லா வாசல்களும் திறக்கப்படுவதாக. சமாதானமும் சந்தோஷமும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தையும் குடும்பத்தையும் ஆளுகை செய்வதாக. இந்த ஜப வேலையில் எங்களிடம் ஜப உதவி கேட்டிருக்கிறவர்கள், நாங்கள் ஜெபிப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிறவர்கள், குடும்ப சமாதானத்திற்காக, வேலை வாய்ப்பிற்காக, குழந்தை பாக்கியத்திற்காக, திருமண வாழ்க்கைக்காக, ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு இருக்கிற வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மன்றாட்டிற்கும் என் தகப்பன் இந்த ஜப வேலையில் பதில் கொடுப்பீராக. அப்படியாக நாங்கள் அப்பா இந்த இரவு வேலையில் புனித ஜான் மரிய வியாழனையினுடைய வல்லமையுள்ள பரிந்துரையின் மூலமாக எங்களுடைய எல்லா ஜபங்களையும் எங்களுடைய எல்லா விண்ணப்பங்களையும் உடைய பாதத்தில் வைக்கிறோம் அப்பா. இந்த இரவு நேரம் முழுவதும் நாங்கள் உங்கள் மடியில் நிம்மதியாய் படுத்துறங்கிட்டு மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றல் புதிய பலன் பெற்றவர்களாக உங்கள் கூட தொடர்ந்து பயணிக்க எங்களை ஆசீர்வதிங்கப்பா, எங்களை வழி நடத்துங்கப்பா. ஏறெடுத்து எல்லா துதிகான மகிமை ஆராதனைகளையும் ஒவ்வொரு ஜப விண்ணப்பத்தையும் இயேசுவின் அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்திலேயே நாங்கள் வேண்டி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு ஆசி பெற்றவரே, புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமே. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.